அப்பா எப்படி பார்க்க? ஒண்ணு இல்லம்மா, மயக்கத்துல இருக்கார். நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். ஏய், நீ இங்க இரு, நான் போய் வந்துறேன். அதோ அவங்க உன்னை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவர் தான் வித்வானோட பையன் சூரிய நாராயணன். என்ன வேலை பண்ற? பெருசா ஒன்றும் பண்ணலங்க, குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அப்பப்போ அப்பா கூட கச்சேரி போவோம். அப்போ இவர்கிட்ட கேட்டா போதுமே. என்ன விஷயம்? இந்த நேரத்தில் இதை பத்தி கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. போன மண்டல பூஜைக்கு திருவாரூர் கோயில்ல வித்வானோட கச்சேரியை புக் பண்ணியிருந்தேன். அதுக்கு அட்வான்ஸுங்கிற பேர்ல வித்வான் என்கிட்ட கொஞ்சம் காசையும் வாங்கிட்டாரு. மகனோட வீடு கட்டணும்னு கேட்டாரு. அவருக்கு அவசரங்கிறதுனால இதோ இவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கைமாத்த அவருக்கு கொடுத்தேன். எனக்கு அவர் மேல எப்பவுமே நம்பிக்கை உண்டு. ஆனா இது காசு விஷயம் இல்லையா, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேங்க. நீ அப்பாட்ட கேப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் எங்க ஊர்ல சின்னதா வட்டிக்கு கொடுத்து புடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டீங்கல்ல, 1.5 லட்சம் பா. நான் ஏதாவது முயற்சி பண்றேங்க. ஒரு காசு கூட சம்பாதிக்காத நீ என்ன பண்ண போற? இதுக்கு உடனே ஏதாவது ஒரு வழி பண்ணணும்பா, இல்லாட்டி பிரச்சனை ஆகும். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஐசியூல இருந்து மாத்திடலாம்னு சொல்லிட்டாரு. அவரு நிம்மதியா ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாரு. எங்க குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்றது? சித்தப்பா, அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு? வந்துருவார், சீக்கிரம் வந்துருவார். உனக்கு சித்தப்பா இருக்கம்மா. அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல என் தலையில சுமக்க வச்சிட்டான். வணக்கம். வணக்கங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஆமாம், நாங்களும் அங்கேருந்து தான் வரோம். ஐசியூவில் இருக்கிறதுனால அப்பாவை நேரில் பார்க்க முடியல. டாக்டர் என்ன சொல்கிறாரு? பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, டாக்டருங்க எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். புரியலையே. என் பேர் பொன்னுசாமி, இவன் பேர் தாசு. உங்கள் அப்பாவை பார்க்கலான்னு வந்தோம், இப்போ உங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறதே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா வந்து கேட்கும்போது நாங்கள் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? 3 லட்சம்ல வாங்கியிருக்காரு. அதுல ஒரு 50,000 ரூபாய் ஐயா திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனா கணக்கு போட்டு பார்த்ததுல பாக்கி 2.75 லட்சம் இருக்கு. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, அதனால வட்டி எனக்கு வேண்டாம். ஆனா என் முதல் எனக்கு வேணும் இல்லையா, அதை மட்டும் சூரியன் திருப்பி கொடுத்தா போதும். ஒருவேளை எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எல்லா ஒரு சேஃப்டிக்கு தான். அப்ப எங்க காசு எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? இல்லைங்க, நான் உடனே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் 1-2 மாசத்துல எங்களுக்கு பணம் வந்தாகணும். என்ன, எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். வரட்டுமா? இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படிரா? கொஞ்சமாவது மனதைரியம் வேண்டாமா? உங்க அப்பாவோட இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா சங்கீதத்தை ஒரு வியாபாரமா பார்க்காம வாழ்க்கையா வாழ்ந்தவர் உங்க அப்பா. இதால கிடைச்சது என்ன? வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சம் கடன், அவ்வளவுதானே? இந்த காலத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் திவாகர் இருக்கானே, அவன் கல்ஃப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பல பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட கடனாளி ஆகிட்டான். அவன் பட்ட கடனையெல்லாம் உங்க அப்பா தான் அடைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை வேணும். நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த கச்சேரி இதெல்லாம் வச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒரு வேலை தானே, அதை நான் வாங்கித்தரேன். ஆனா உங்க அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டியது ஓம் பொறுப்பு. இதுக்கு கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இந்த நிலைமையிலையும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பையனா உங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதா? நான் என்ன குழந்தையப்பா உங்களை நம்பி இருக்கிறதுக்கு
நான் ஏதாவது வேலைக்கு போறேன்ப்பா. என்னால முடிஞ்சதுனால காசு சம்பாதிச்சு கொடுக்குறேன். சங்கீதத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் என்னப்பா கிடைச்சது? நிறைய பொண்ணட, அப்புறம் காசு கேட்டு வர நிறைய கடங்காரங்க. சூர்யா, நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமாமா, அப்ப ஆஸ்பத்திரி இருந்த போது அவரை பார்க்க வந்தவங்க எல்லாருமே கடங்காரங்க தான். பணத்தை வாங்குறதுக்கு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது கீர்த்தனை இல்லப்பா, பணம் தான்ப்பா, பணம். இத்தனை கடங்காரங்க இருக்காங்கிற விஷயத்த ஏன்ப்பா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது மட்டும் இல்ல, இது நினைச்சு நினைச்சு நீங்க துக்கத்துல இருக்கும்போது நாங்க மட்டும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு எந்த கவலை இல்லாம எப்படி இருக்கிறது? உங்களை குத்தம் சொல்லி சங்கடப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லப்பா. எனக்கு வேலை வேணும், ரொம்ப முக்கியம்ப்பா. எனக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு ஜிகே சார் ரெடியா இருக்காரு. நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடவுளே, முதல் முறையா ஒரு வேலைக்கு போய் சேர போற, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன ரொம்ப சோதிக்காத. பிடிக்க என்ன லுக்கு விடுறா? ஹெல்மெட்டை கட்ட. நீ எதுக்குடா என்ன இடிச்ச? நான் எதுக்கு இடிச்சனா? ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு போக, அதை பிடிக்க நான் டைவ் அடிக்க என் பேக் அப்படியே பறந்து. கையடா, ஓம் பேக் பிடிக்க எதுக்குடா என்ன கட்டி பிடிச்சு ரோட்ல உருண்ட? நீ தப்பா பேசுறீங்க. கட்டி பிடிச்சது உண்மைதான், ஆனா உருண்டு போறதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். பையன் கொஞ்சம் அழகா இருந்திர கூடாது? என் உயிரை வாங்குறதுக்குன்னு எங்க இருந்து தான் வரீங்களோ? என் கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். யாருக்கிட்டயாவது மனசை தொடர்ந்து சொல்லணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல இடம் அமையவே இல்லைங்க. சரி சொல்லுங்க, வீட்டில் என்ன விசேஷம்? எத்தனை பேர் இருக்கீங்க? என்னையா நடு ரோட்ல ஆக்சிடென்டா? இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட்குறீங்களா? ஆ சொல்லுங்க. போட. அதாவது வாழ்க்கைங்கிறது ஹைவேஸ் ரோட்ல போற கார் மாதிரி, ரோடு கரெக்டாக இருக்கணும். அது சரி, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லை தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க. லூசையா நீ? இல்லை ஏன் ஒழுங்கா போற ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல உட்கார வச்சு கதையை பேசுற நீ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கிளம்பிட்டீங்களா? போட, கடுப்பை தவந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மேனேஜரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள்? சூரிய நாராயணன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மிஸ்டர் சூரிய நாராயணன். ஓகே ஓகே சார், உள்ள போங்க. ஆ சரிங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சூரிய நாராயண இல்லை? ஆமாம் சார். ஆ உட்காரு. டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? அது நான் வரும்போது ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடிட்டான் சார். அவன் பின்னாடி நான் ஓட வேண்டியதாயிடுச்சு. நீங்க எதுக்காக அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சீங்க சார்? இந்த சர்டிபிகேட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் சார் இருந்தது. சார், ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க. ஓடி வந்ததுல படிச்சதெல்லாம் மறைஞ்சு. சங்கீத வித்வானா? ஆமா சார. ஆனா என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன் சார். எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா? அதை கத்துக்கிட்டதுனாலதான் இந்த நிலைமையே. அந்த மாதிரி எப்பவும் சொல்ல. ஓகே சார்,
இந்த சங்கீதங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது, அதுக்கு தெய்வ கடாட்சம் வேணும். அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறீங்களா? இந்த கிருஷ்ணா முகுந்தா முராரேங்கிற பாட்டு எந்த ராகத்துல வருது? யமுனா கல்யாணி. நிஜமாவா? சத்தியமா சார். இல்லன்னு நான் சொன்னா? நீங்க இல்லன்னு சொன்னா நானும் இல்லன்னு தான் சார் சொல்லுவேன். அந்த நிலைமையிலதான் நான் இப்போ இருக்கேன். அப்போ நீ சொன்னதாயா சரி? அதெல்லாம் சரி, இப்போதைக்கு சூரியநாராயணன் லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்ண. சார் நீங்க நல்லா இருக்கணும் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு வேலை தரதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டியா? ஏன் சார்? நீ ஒரு சங்கீத வித்வான்றதுனாலதான். ஓகே சார். சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்த கம்ப்யூட்டர் லோனு பணம் பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. அதனால நீ எனக்காக அப்பப்ப உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பாட்டுக்காக தான் சார். நீங்க எப்ப கேட்டாலும் பாட்டு பாடுறதுக்கு நான் தயார். இதுக்காக தாயா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடு பாப்போம். என்ன சார் எந்த நேரத்துல போய்? கச்சேரியோ கீர்த்தனையோ அந்த ரேஞ்சுக்கு வேண்டாம், ஏதோ ஒரு சின்ன பாட்டு. என்ன சரி